ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா சத்யா விலாக். இன்றைக்கி நம்ம பெங்களூரில் சிவாஜி நகரில் ஜும்மா மஸ்ஜித் ரோடுங்கிற இடத்துல ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை என்னென்னா, இந்த கருவாட்டு கடை. கருவாடு வந்து ஹோல்சேல் ரீட்டெயிலாக வந்து விற்கிறாங்க பெங்களூரில். இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ஏரியாலாம் ரீட்டெயிலாக தான் கிடைக்கும். இப்போ ஹோல்சேலாக எல்லா பல தர கருவாடு, பல விதமான கருவாடெல்லாம் கிடைக்கிற ஒரு கடை தான் வந்திருக்கோம். கடையோட ஓனர் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரரு. கேரளாவில் மலப்புறத்துலேருந்து இங்கே வந்து இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பல வருஷமாக இருக்காங்க போல். அவங்ககிட்ட என்னென்ன கருவாடு இருக்குது, என்னென்ன ரேட்டில் அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ வாங்க, இங்கே ஷிஃப்ட் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. காலையில் 11 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஹைவேயில் ஒரு கூழ் கடை பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் வண்டி நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு ஒரு சொம்பு கூழ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அந்த கோவிலோட சிற்பக்கலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேமோ. இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரை ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சிவாஜி நகர் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தாங்க அதிகமாக இருக்காங்க. இங்கே வந்து முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கடைகளுமே இந்த பெண்கள்லாம் போடுவாங்கல்ல முஸ்லீம்ஸ் அந்த குர்கான்னு சொல்லிட்டு, அந்த கடைகள் தான் நிறைய இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, இருந்தாலுமே காலையில் எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள், செம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி போகிற ட்ரை ஃபிஷ் மார்க்கெட் வந்து கூகுள் சர்ச் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. கூகுள் மேப்பை நம்பி வர்றது சில டைம் கஷ்டம் தாங்க. ஒரே ஏரியாவில் 4-5 தடவை ரவுண்ட் அடித்து சுற்றிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு ஆட்டோக்காரங்கள்ட்ட தான் கேட்டோம் இந்த ட்ரை ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கடையை காமிச்சாங்க, அந்த கடையில் எல்லா வெரைட்டியும் இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து லொக்கேஷனை வந்து சேர்ந்தாச்சு. ட்ரை ஃபிஷ் கடை அப்படின்றனால ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நினச்சேன். கடை உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் எப்படி நம்ம கருவாடு வச்சுருந்தா ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட ரொம்ப ஓல்டான ஸ்டாக் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவாடெல்லாம் இருந்தது. வஞ்சர மீன் கருவாடெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கடையில் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. வாங்க இப்போ இவங்க கடையில் என்னென்ன கருவாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை ஓனர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்ன? கேரளான்னு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? 93 வருஷமா? இது 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட 100 வருஷம். தேர்ட் ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸ் வந்து நடத்திட்டுருக்காங்க. இப்போ இந்த மீனெல்லாம் கருவாடெல்லாம் எங்கேருந்து வருது? இது ஒரு ரேட்டும் ஒரு ஏரியிலேருந்து வருது. பல இந்தியாவிலேருந்து தான் வருது, பல இடங்கள்லேருந்து வருது. குஜராத்லேருந்து, கிராவிலிருந்து, அப்புறம் தமிழ்நாடு, பெங்களூர், மெட்ராஸ், ஒரு ரேட்டும் ஒரு இடத்துல தான் கிடைக்கும். உங்களோட கஸ்டமர்ஸ் பெங்களூர்ல இருந்து மட்டும் தான் இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் லண்டன் வரைக்கும் பேக்கப் மட்டும் போகுது. பார்சல் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்க? இல்லை, கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. ஓ சரி சரி சரி. அப்புறம் இது அதோட கொஞ்சம் இது கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி, அந்த மாதிரி தேர்ட் குவாலிட்டி. இது என்ன மீன்? இது ரிவர். என்ன தமிழ்நாடு ஐட்டம்? தமிழ்நாட்டில் சொல்லுங்கண்ணா. கிஸ்கி? ஓ சரி சரி. இது ரொம்ப குட்டி குட்டி மீனாக இருக்குது. இது ரொம்ப குட்டி குட்டி, அப்படி தான் வருது. இது என்ன விலை வரும்? இது வந்துட்டு இப்போ 300-280 ரீட்டைல் ப்ரைஸ். ரீட்டைல் ப்ரைஸு இது அதோட சேம். அது செம்மீன் தானே? இது அது இந்த ரிவர் பிரான் சொல்லுவார். நாட்டியரா இது. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு. இதான் நம்ம கடையில் இருக்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்ன விலை? இது கேஜி 2000 ருபீஸ். கேஜி 2000? கேஜி 2000 ரேட்டு. ஏன்னா ரொம்ப அருமையான. இது வந்து பொறிக்கிறதுங்களா இருக்குமா இல்லை குழம்பு? இல்லை, கண்டக்காரங்க ரொம்ப விருப்பி சாப்பிடுவா. ரேட்டு பற்றி பார்க்க மாட்டாங்க, சாப்பிட்றனால தேடிட்டு வருவேன். ஓ சரி சரி. இதெல்லாம் இதெல்லாம் பெங்களூரு, இதெல்லாம் குஜராத் ஐட்டம்ஸ், இதெல்லாம் தூத்துக்குடி.
என்ன விலை உங்ககிட்ட மினிமம் ஆர்டர் குவாண்டிட்டி ஹோல்சேல் என்ன ஹோல்சேல் பேக் எடுத்தா இதோட ரேட் எல்லாம் ரீட்டைல் ரேட் தான் பேசணும் அது பேக் எடுத்தா ரேட் கம்மி ஆகும் ஒரு கேஜ் அரை கேஜ் எடுத்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஏன்னா வெயிட் லாஸ் வரும் தூள் வரும் டஸ்ட் வரும் க்ளீன் பண்ணி தான் கொடுக்கும் அதனால பேக் எடுத்தா அப்படியே பேக் மேலே இருக்க இடத்துக்கு ஹோல்சேல் ரேட்டாக போட்டு இது இது அப்புறம் துண்டு விரும்பி சாப்பிடுது இந்த கொழம்பு இந்த சூப் எல்லாம் வைக்கிற மாதிரி அது அவ்வளவு மூமெண்ட் இல்ல கொஞ்சம் கம்மி சும்மா கேக்குறதே சின்ன ஒரு மரம் மாதிரி ஒரு மீன் இருக்கு இப்ப வந்து ஒருத்தர் ரெண்டு கிலோ வாங்கிட்டு போனாங்க அதுதான் குச்சி கருவாடு இதுதான் உண்மையான குச்சி கருவாடா ஏ நம்ம குச்சி கருவான் இதே இல்லை குச்சி கருவாடு பாம்பேடக்கும் சொல்லுவேன் பாம்பே குஜராத் தான் இது இல்ல தமிழ்நாட்டில் குச்சி கருவானா இந்த மாதிரி கருவாடு தான் குச்சி கருவாடு இதுதான் குச்சி கருவாடா இது என்ன ரேட்டு இது 520 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓ இது 320 இது 280 குவாலிட்டி மேலே ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு ஓ இது இது தும்பா மீன் சொல்லுவேன் சின்ன மத்தி இருக்கும் அது குட்டி அது ஓ ஓகே 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 இதெல்லாம் கச்சை கருவான மாதிரி வருது இதுமே வேற வேற இது வாழை வாழை இருக்குது சின்னது பெருசு முன்னெட்டு வாழை அது நாவரேஜ் என்ன விலை வருது இது 100 ருபீஸ் இது 200 இது 260 எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா சில்லற கடை பேக்கிங் பண்றவங்களுக்கு சின்னதா தேவைப்படுவேன் இது வச்சிருக்கேன் ரேட்டு வெரைட்டி இப்போ இது எக்ஸாக்டா எந்த லொகேஷன் சிவாஜி நகர் தானே சிவாஜி நகர் ரிசல் மார்க்கெட் இது ஜுமா மஸ்ஜித் ரோடு மீர் உபைதுல்லா ரோடு மீர் உபைதுல்லா ரோடு ஓல்ட் பம்போ அட்ரஸ் ஓ சரி போஸ்ட் ஆபீஸ் கிட்ட ரோட்வே போலீஸ் ஸ்டேஷன் தான் நேர் தான் உங்களுக்கு வேற பிரான்ச் வச்சிருக்கா இது வந்து நெத்திலி மீன் கிலோ 400 சொன்னாங்க நாங்க 1/2 kg வாங்கினோம் இது வந்து குச்சி கருவாடு குஜராத்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க இதுதான் ஒரிஜினல் குச்சி கருவாடா பார்க்கவே வித்தியாசமா இருந்தது இது வந்து துண்டு மீன்னு சொன்னாங்க அதாவது பால் சுறான்னு சொல்லுவாங்களே இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் 1 kg வந்து 160 ரூபான்னு சொன்னாங்க நாங்கள் 1/2 kg வாங்கினோம் நமக்கு தேவையான கருவாடு எல்லாம் வாங்கியாச்சு ரொம்ப சூப்பரா நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த கடை வந்து 93 வருஷமா அதாவது 3 தலைமுறையா வந்து இந்த கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கும் இந்த கருவாடெல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கடையோட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்கள் கருவாடு வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்தோட அந்த மேப் இந்த லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கோம் அட்ரஸும் வேணும்ங்கறவங்க அட்ரஸ் போட முடியாது லொகேஷன் வந்து போட்டுருக்கோம் நான் லொகேஷன் போட்டுறேன் வேணும்ங்கறவங்க வந்து பாருங்க ஓகே பை